தமிழ்நாடு இந்த தொழில்மயம் மட்டுமே நம்ம கவனிக்கிறதுனால விவசாயம் கவனிக்கப்படாமல் இருக்குது. எவ்வளோ பேர் வறுமையாக இருக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு பேர் ஹிடன் அன்எம்ப்ளாய்மெண்ட். வேலை இல்லை அவனுக்கு. ஆனால் என்னன்னு இருக்குன்னா, இப்போ வீட்டில் 4 பேர் இருக்கான்னு வச்சு, எல்லாரும் விவசாயம் பார்த்துட்டு இருக்காம்மா, 4 பேர் என்னடா பண்ணுறீங்க? அதில் ஒன்றும் வேலை வராது. இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு. வாருங்கள் சேமியுங்கள் ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். இனி சம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ் பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஒரு நாமளே ஒரு மிஷினா மாறிடுறோங்கிற ஒரு சலிப்பு வந்துட்டு அவங்க திரும்ப விவசாயத்துக்கு வராங்க. எவனா ஒருத்தன் மாதிரி போறது அப்படிங்கிறது அவனுடைய தனிப்பட்ட தேர்வு. இது இந்த தேர்வை என்னவா வைக்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடு மேய்க்கிறது அது அந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து. கம்போடியால ஒருத்தர் இருந்தார், போல் பாட்னு ஒருத்தர் இருந்தார். என்னது, நீ டாக்டரா, நீ போய் ஆடு மேய், நீ என்ன இன்ஜினியரா, நீ வந்து போய் பார்த்து மேய்னா. அவரோட கதி என்னாச்சு? அவருடைய கதி என்னாச்சு நான் சொல்ல வரும்ல. இது எப்படி எல்லா காலத்திலையுமே இந்த நிதி நெருக்கடி இருக்கிற சூழலில் வேற வருவாயே இல்லாமல் எப்படி தமிழ்நாடு இந்த இடத்த அடைஞ்சது? சென்னை பல்கலைக்கழகம் வந்து முழுக்க முழுக்க பிராமணர்கள் கையில் இருக்கும். அது அவர்களுடைய டாமினன்ஸை பிரேக் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு சட்டமே இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு பட்ஜெட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான செலவு எதுக்கு பண்ணுறோம்னு கல்விக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வரக்கூடிய சில திட்டங்களை மற்ற மாநிலங்கள் பின்பற்ற இங்கே வந்து பார்த்துட்டு போய் அது அந்த மாதிரிலாம் போய் பார்த்துலாம் காப்பி அடிக்க முடியாது. இப்போ லைட்டில் என்ன பண்ண முடியல? இல்லையே ப்ரொஃபஸர்ஸ் இல்லையே, எங்கே இருக்குது? எனக்கு இப்போ இப்போ புள்ளி வருவான் புதுசாக வந்தது இல்லை. சமுதாய மாற்றம்ங்கிறது முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சி செயலில் இறங்கினீங்கன்னா தான் இதில் வந்து நிற்கும். அதுக்கான ஆப்ரேஷனை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாடு பண்ணிடுச்சு. இந்த பழைய அதிகார கட்டமைப்பில் காலி பண்ணுறது. செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு வாய்க்கு தாழ மாட்டேன், நான் தாழ்த்தக்கூடாது. அவ்வளோதான். மின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம். வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்கு. இன்றைக்கு என்னோடு கலந்துரையாடுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் லெனின் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் லெனின். வணக்கம். இந்தியா முழுக்க ஏறத்தாழ அது விவசாய நாடு தான் இந்தியா. ஒரு கட்டத்தில் வந்து இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் தான் இருக்கிறதுன்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. விவசாயம் தான் 70% மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஒரு இதன். அப்படி இந்தியா முழுக்கவுமே அது அந்த நிலம் விளையுது விளையில அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் கிராமங்களும் அதை சார்ந்த விளைநிலங்களும் தான் அடிப்படையாக இந்த ஆதாரமாக இருந்த சூழலில் தமிழ்நாடு இப்படி ஒரு அந்த விவசாய நில இதிலேருந்து மாறுபட்டு ஒரு நகரமயமாகவும் தொழில்மயமாகவும் ஆனது எந்தெந்த வகையில் நமக்கு சாதகமாக இருக்குது? விவசாயத்தை நாம் இழந்துட்டோமா? இப்போ வந்து இயற்கை விவசாயத்துலேருந்து எல்லா குரலும் நாம் கொடுக்க வேண்டியிருக்கு. இங்கே வந்து மண்ணில் வந்து சத்து இல்லை, எல்லாத்தையும் நாம் வந்து எடுத்துட்டோம். இந்த உணவு புரட்சி, பசுமை புரட்சி அப்படிங்கிற முறையில் நாம் எல்லாத்தையும் இது பண்ணிட்டோம். அப்போ இந்த விவசாயத்துடைய இதை தமிழ்நாடு விட்டுடுச்சா, அல்லது இந்த தொழில்மயம் மட்டுமே நம்ம கவனிக்கிறனால விவசாயம் கவனிக்கப்படாமல் இருக்குதா? விவசாயம் கவனிக்கப்படாமல் இருக்கிறதுல இல்லை, விவசாயத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? விவசாயத்தை எல்லோரும் நீங்கள் காப்பாற்றி வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளோ பேர் வறுமையாக இருக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? விவசாயத்துக்கு கெப்பாசிட்டி இருக்குது. என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னா, நீங்கள் வரும்போதெல்லாம் மாறிப்போச்சு, நான் வரும்போதெல்லாம் மாறல, அப்போ தான் மாற ஆரம்பிக்குது. அப்போல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ தஞ்சை மாவட்டத்தில் அவ்வளோ நெல் விளையிற இடத்துல என்ன விவசாயம் வந்து செழித்தோங்கி இருந்த காலத்தில் எவ்வளோ பேர் பஞ்சத்தில்ண்ணா? நெல்லாம் நிறையா விளையும், ஆனால் எல்லோரும் கிடைக்குமா? அது இட்லி தோசையை அபூர்வமாக இருந்த காலம் அது மாதிரி தான். அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாராலையும் அதை ஷேர் பண்ணிக்க முடியாது. அது வந்து சோஷியல் ஆர்டர் ஒரு பக்கம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயம் தொழில் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கனாலே என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து நீங்கள் அவ்வளோ பேரெல்லாம் நீங்கள் அதில் உட்காந்து வேலை பார்க்குறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நெல் நடுறோம்னு வச்சுங்க, நெல் நடும்போது முதல்ல என்ன செய்வீங்க? தண்ணி வந்தோடனே உழுவீங்க, அப்புறம் இது பண்ணுவீங்க, அப்புறம் நடுவீங்க, ஆத்தங்கால்ல போட்டு இப்போ இது பண்ணிட்டு அப்புறம் எடுத்து நடு. நட்டதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? வீட்டில் தான் வந்துடணும். அதுக்கப்புறம் எப்போ வேலை? காலையில் வந்து தண்ணி இருக்கா, ஏறி இருக்கா, இறங்கி இருக்கா, அரை மணி நேரம் வேலை, அதெல்லாம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணி ஏறிச்சா இறங்கிச்சா கூட உங்களால் ஒன்றும் பார்க்க முடியாது. வாய்க்கால் வந்துச்சா வரும், சட்டரை திறந்து விட்டானா, இந்த வாய்க்கால் வந்துச்சா சும்மா வெளியே பாத்திரத்தில் இருக்கா, பார்த்துட்டு போக வேண்டியதுதான், பார்த்துட்டு போக வேண்டியது. அதோட சரி, அதுக்கப்புறம் அறுப்புக்கு தான் வேலை. அப்போது இவ்வளோ பேர் என்ன செய்கிறது அங்கே உட்காந்துட்டேன் ரைட்டா? அது வந்து ஒரு போகம் இருந்ததுனாக்கா அதை விட மோசம், வானம் பார்த்த பூமினா அதை விட மோசம். அப்போது என்ன ஆகும் கேட்டினா, இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் ஹிடன் அன்எம்ப்ளாய்மெண்ட். வேலை இல்லை அவனுக்கு. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீட்டில் 4 பேர் இருக்கான்னு வச்சு, எல்லோரும் விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன்மா, 4 பேர் என்னடா பண்ணுறீங்க அதில், ஒன்றும் வேலை கிடையாது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. வேறு ஒன்றும் இல்லாதனால அதை சொல்லிக்கிட்டு இருப்பான், நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்துட்ருக்கேன்னு. அது வந்து அதுதான் அதனுடைய கெப்பாசிட்டி. இப்போ அது மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கணும். அதுக்குள்ளே அது என்ன வருதோ அதை வச்சுட்டு கஞ்சி குடிச்சிக்கிட்டு
வேட்டியை தான் ரெண்டு வேஸ்ட்டி கட்டிக்கிட்டு வெள்ளையே எங்கேயோ போகிறப்ப கட்டிக்கிட்டு போயிட்டு திருப்பி வந்து பத்திரமா ஒத்து வச்சுக்கணும். அப்படி தான் ஓட்ட முடியுமே தவிர அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைங்க. அதனால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அவருடைய உற்பத்தி திறன் இருக்குல்ல, அதை வந்து தொடர்ந்து அதிகமாக கிளம்ப முடியாது. அதுக்கு அவ்வளோதான் கெப்பாசிட்டி. அப்போ அதுக்குள்ளே உண்டான ஆட்கள் இருந்தால் போதும், அதில் அதுக்கு மேலே இருக்க வேண்டியதில்லை. அது மேலே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, வறுமையை பகிர்ந்துக்கிறது தான். அது கௌரவமாக பேர் வச்சுக்கலாம், அதுக்கு ஷேர்டு பாவர்ட்டின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம் கௌரவமானு கேட்டிங்கன்னா, மெராஸ்தார்னு பேர் வச்சுக்கிட்டு அங்கே திணையில் உட்காந்துக்கிட்டு என்ன அதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு ஊடெல்லாம் முதல்ல எப்படி பிரிப்பானு ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு இல்லையா? கீழ்ந்த ஒருத்தன் வச்சுருப்பான், மேலே ஒருத்தன் வச்சுருப்பான், நடுவில் ஒருத்தன் வச்சுருப்பான், அங்கே ஒருத்தன் அடுப்பு வச்சுருப்பான், இங்கே ஒருத்தன் அடுப்பு வச்சுருப்பான், அதில் கோடு போடுவான், அதில் சண்டை போடுவான். இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஷேர்டு பாவர்ட்டி தான். அப்போ அந்த கெப்பாசிட்டியை விட்டு நீங்கள் வந்து அதில் போய் மாட்டிக்காமல் இருக்கணும்னா அடுத்து என்ன வாய்ப்பு இருக்கோ அதில் இருந்து வெளியில் வர்றது தான். இப்போ அது மாதிரி வந்தது தான் தமிழ்நாடு வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? இப்போ கிராமங்கள் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கிராமங்கள்லாம் ஆள் இல்லை இல்லைன்ட்டு, ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த கெப்பாசிட்டி அதுக்கு இல்லை. அது எந்த காலத்துலையும் வராது, அது இயற்கை வந்து அதுக்கு விதிச்சிருக்கக்கூடிய அளவு அதுதான் அதுக்கு. அதனால் அதுக்கு மேலே அதுலேருந்து வரவே முடியாது. அப்போ குறைச்சலான நாட்கள் தான் அதில் இருக்க முடியும். குறைச்ச நாட்கள் இருந்தால் தான் அது வந்து சௌஜன்யமாக இருக்கும், இல்லாட்டி இருக்காது. இல்லை வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிறீங்க தொழில் மையம், நகர மையம், இன்னும் அது வந்து நாலேஜபிள் சொசைட்டி அப்படின்னு வரும்பொழுது ஐடி செக்டர் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து சர்வீஸை தாண்டி நாலேஜபிள் அது ஒரு இடம் தான். ஏஐ எல்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. அப்படி இருக்கிற பல துறைகளுக்கு போன ஒரு இளைய தலைமுறை ஒரு 15-20 வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஒரு நாமளே ஒரு மிஷினாக மாறிடுறோங்கிற ஒரு சலிப்பு வந்துட்டு அவங்க திரும்ப விவசாயத்துக்கு வராங்க. நிலத்தை வாங்கி போட்டு இயற்கை விவசாயம் பண்ணி நிம்மதியாகவும் வருமானத்துடனும் இருக்கிறார்கள். அதை நாம் ஊக்கப்படுத்தணும். பாருங்கள், இவர் பாருங்கள் ஐடி ஃபீல்டில் இருந்தார், அதை விட்டுட்டு இங்கே வந்து ஒரு இவ்வளவு இது பண்ணி வந்துட்டார், மேலே வந்துட்டார். இவர் அந்த வேலையை விட்டுட்டு வந்தார், இங்கே வந்து இயற்கை விவசாயம் பண்ணார், அவர் நிலத்துலேருந்து இவ்வளவு விளைந்து வந்திருக்குது, ரொம்ப வசதியாக வாழ்கிறாரு அப்படிங்கிற முன் உதாரணங்களை காட்டுறாங்களே, இதை பார்க்கக்கூடிய அடுத்த தலைமுறை அந்த பாதையில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அல்லது அது எந்த வகையில் அந்த அளவீடு சரியாக இருக்கும்? அது எல்லா காலத்துலேயும் இந்த மாதிரி இல்லை நடக்கும். எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ திருப்பதி சாமி கும்பிட போகிறான் இல்லையா, சில பேர் கார் லெட்டர்ன்னு போய் மேலே போய் சாமி கும்பிடுறான், சில பேர் பஸ்ஸில் போகிறான், சில பேர் நடந்து போகிறான், வேண்டிகிட்டே நடந்து போகிறான், சில பேர் உருண்டு போகிறான், சில முட்டி போட்டு ஏறுறான் இருக்கா. அதெல்லாம் நம்ம என்ன, அதெல்லாம் பர்சனல் சாய்ஸ் இல்லையா. இப்போ அந்த மாதிரி ஒருத்தன் எனக்கு இந்த வேலை வேணும், அந்த வேலை தான் பார்க்க போகிறேன், அவன் முடிவு பண்ணுறான், அவன் அதுக்குண்டான பலா பலன்களை அனுப்பிக்க போகிறான். இதில் வந்து சமுதாயம் சேர்ந்து முடிவெடுக்கிறதுல ஒன்றும் இல்லை இல்லையா, அவனுக்கு வேணுங்கிறத அவன் செய்கிறான் அவ்வளோதான். அதில் எல்லோரும் நல்லது தான் செய்யணும், எல்லோரும் கெட்டவனாக தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. இப்போ நீங்கள் எந்த என்ன, நீ பஜனைக்கு போகணுன்னீங்கன்னா நல்லா வர முடியாது இல்லையா. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என்ட பஜனைக்கு வந்தீங்கன்னா உனக்கு வந்து கடவுள் அருள் பொறிவார் அப்படின்னா எனக்கு வேணாம் ஏன்ட்டு நான் போவேன். அதுக்கு நான் உங்களை ஒன்று கூப்பிட்றேன்னு வச்சு, நீ என்ன சொல்லுவீங்க, ஆடா நான்லாம் அதெல்லாம் வரமாட்டேன் சார், நான் ரொம்ப நல்லவன் சார் நம்பிங்க. அதெல்லாம் அவங்க விருப்பம், அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்க செஞ்சுட்டு போகிறோம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது எவனா ஒருத்தன் அந்த மாதிரி போகிறது அப்படிங்கிறது அவனுடைய தனிப்பட்ட தேர்வு. இது இந்த தேர்வை என்னவோ வைக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டினுடைய கொள்கையாகவோ ஒரு நாட்டினுடைய செயல் திட்டமாகவோ அது மேலே வைக்க முடியாது. ஆடு மேய்க்கிறது அதான், அது அந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து அந்த இது இருக்கு, மாடுகள் பண்ணை. கம்போடியாவில் ஒருத்தர் இருந்தார், போல் பாட்னு ஒருத்தர் இருந்தார் சரியா, அவர் தான் அந்த மாதிரி வேலைலாம் செஞ்சார். என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பேரும் என்னது, நீ டாக்டரா, நீ போய் ஆடு மேய், நீ என்ன இன்ஜினியரா, நீ வந்து போய் வாத்து மேயின்னா, அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை வேணால் கட்டி அமைக்கலாம் அதில். அவருடைய கதி என்னாச்சு, அவருடைய கதி என்னாச்சு நான் சொல்ல வரல. அது ஆர்வம் இல்லை, ஆர்வம் இருக்கவங்க வந்து அப்படி ஃபோனில் தான் இப்போ எல்லாம் கிடைக்குது. ஃபோனில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் என்னாச்சு அவருக்கு. 1975 முதல் 79 வரை கம்போடியாவில் கேமர் ரூஜ் என்ற படை ஆட்சி செய்து வந்தது. இந்த படை நகரத்தில் உள்ள அனைத்து மக்களும் கிராமத்திற்கு சென்று விவசாயம் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது. ஆசிரியர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள் என்று படித்த பதவியில் இருந்த அனைவருமே வயல்வெளிகளில் துப்பாக்கி முனையில் விவசாயம் பார்க்க கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். இந்த உத்தரவை புறக்கணித்து மீறிய 14,000 மேற்பட்டவர்கள் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார்கள். இந்நிகழ்வுகளை ஆவணப்படுத்தும் விதமாக டுவோல்ஸ்லெங்கின் சிறைச்சாலையில் கேமரூஜ் ஆட்சியின் கொடூரங்கள் மற்றும் அட்டுழியங்கள் ஆவணப்படுத்தி அருங்காட்சியகமாக இன்று மாற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலமாக வளர்ந்து வளர்ச்சினா, நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு பக்கம் அப்படியே வளர்ந்துட்டு மற்றதை விடாமல், இது ஒட்டுமொத்தமாகவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில மாவட்டங்களை தவிர மற்ற எல்லா பகுதிகளுமே ஒரு சீரான வளர்ச்சியை பெறக்கூடியதாக அமைஞ்சிருக்குது.
அப்போ இந்த வளர்ச்சிங்கிறது எப்படி சாத்தியமானுச்சு? இது மற்ற மாநிலங்களுக்கு இல்லாமல், ஏன்னா குறிப்பாக வந்து இந்த திராவிட மாடல் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் ரொம்ப காலமாக பயன்படுத்திகிட்டு இருக்க, இன்றைக்கி முதலமைச்சர் அதை வந்து ஒரு கோட்பாடாகவே முன்னெடுத்து இப்போ இந்திய அளவில் அது பேசக்கூடியதாக இருந்தாலும், நீங்கள் அதற்கு முன்னாடி இருந்தே இந்த பொருளாதார சமுதாய சமூக வளர்ச்சி ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து தான் நீங்கள் அந்த அந்த வார்த்தையை பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க, திராவிட மாடல்னு. இது எப்படி எல்லா காலத்திலையுமே இந்த நிதி நெருக்கடி இருக்கிற சூழலில் வேறு வருவாயே இல்லாமல் எப்படி தமிழ்நாடு இந்த இடத்தை அடைஞ்சது? அதுக்கு அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் காரணங்கள் என்ன? இது காரணம் வந்து என்னங்கன்னா, திராவிட இயக்கத்துடைய தோற்றத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன, அதாவது நீதி கட்சி நான் ஒரு கட்சி நம்ம சொல்கிறாங்கள என்ன, அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அது பார்த்தீங்கன்னா, அப்போ ஆரம்பிக்கும் போது அவர் டிஎம் நாயராக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், தியாகராயராக இருக்கட்டும், நடேசனராக இருக்கட்டும், எல்லாரும் திரும்ப திரும்ப என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கல்வி வந்து ரொம்ப அவசியம், கல்வியை வந்து நீங்கள் கை கொள்ளணும். நடேசனர் ஃபஸ்ட்டு இந்த கட்சி இதெல்லாம் ஆரம்பிக்கிறது முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு, ஹாஸ்டல் தான் ஆரம்பிக்கிறார். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து அவன் தங்கினா தான் அவனால் படிக்க முடியும். சாப்பாடு வந்து அவன் இல்லாட்டி எடுப்பு சாப்பாடு சாப்பிடணும், ஹோட்டலில் கொண்டு டப்பா கொடுத்து அவன் போட்டு கொடுப்பான், அதை எடுத்துகிட்டு தான் அங்கே உட்காந்து சாப்பிட முடியாது. அந்த அவமானம் கூடாது, அனுமதி கிடையாது. ஆமாம், அனுமதி கிடையாது. அந்த மாதிரி அவமானங்கள்லாம் பட்டா எப்படா படிப்பான்னு சொல்லிட்டு அதுக்கு உட்காந்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி, அதுக்குண்டான வசதி இல்லாதவனும் கூட இருந்தால் கூட பரவாயில்ல, இங்கே வந்து உட்காந்து சாப்பிடுங்கிறதுக்கு ஒரு ஹாஸ்டல் ஆரம்பிக்கிறான்னா அவங்களுக்கு என்ன விஷயம் வந்துருக்குன்னு பாருங்கள். அதை வந்து தொடர்ந்து அவங்க வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சி என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசியல் அதிகாரம் கிடைக்கும் போது அவங்க செய்யக்கூடிய வேலைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை பல்கலைக்கழகம் வந்து முழுக்க முழுக்க பிராமணர்கள் கையில் இருக்குது கேட்டேன். அப்போ அவர்கள் செய்த மிக முக்கியமான பணி என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அவர்களுடைய டாமினன்ஸை பிரேக் பண்ணுங்கிறதுக்காக தனியாக ஒரு சட்டமே ஏற்றாங்க. அது மட்டுமல்ல, ஆந்திராவில் இருக்கவங்க வந்து எங்களுக்கு தனியாக ஒரு பல்கலைக்கழகம் வேணும்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு ஆந்திரா பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி அளிக்கிற அதே சமயத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டு தனியார் பல்கலைக்கழகம் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் துவக்கப்படுகிறது இல்லையா. இது ரெண்டு பண்ணுறது மட்டுமல்ல, அப்போயே வந்து நீதி கட்சி சார்பில் என்ன பண்ணியிருக்காங்க கார்ப்பரேஷன் அவங்க கையில் ஃபஸ்ட்டு வருது. வரும்பொழுது ஆயிரம் விளக்கு பகுதியில் பள்ளிக்கூடத்தில் சேரி பகுதியில் திறக்கணும்னு திறக்கிறாங்க. சேரி பகுதியில் திறக்கும்போது அங்கே பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க வராத போது முதல் முதல் இந்தியாவிலேயே மதிய உணவு திட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறது அங்கே தான் ஆரம்பிக்கிறாங்க எக்ஸ்பெரிமெண்ட்டெலாம். அப்போது இந்த முயற்சி இருக்குல்ல, அது வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படி இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைங்களை வந்து படிக்க வச்சிடணும், பிள்ளைங்க திரு ஓப்பனாகவே பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, படிப்பு அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு வந்து என்ன செய்ய முடியும், நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முன்னெடுப்புகள் இருக்குல்ல, அந்த முன்னெடுப்புகள் 100 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம், இன்ன வரைக்கும் தொடருது. நூற்றாண்டு கழித்தும் தொடருது ஏன்னு கேட்டிங்கன்னா, எதெல்லாம் எங்கெல்லாம் எதெல்லாம் விடுபட்டு போகுதுங்கிறத பார்த்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. இப்போ தமிழ்நாடு பட்ஜெட் எடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அதிகமான செலவு எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை மட்டும் இல்லை, பள்ளிக்கல்வி உயர்கல்வி ரெண்டையும் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 கோடி வரும். என்ன நம்ம பண்ணக்கூடிய அந்த 3.5-3 லட்சம் கோடி இந்த 3.5 லட்சம் கோடி பட்ஜெட்டில் 50,000 கோடி வேறு எதுக்குமே செலவு பண்ணுறாங்க, அதுதான் அதிகமான செலவு இருக்குது இல்லையா, கல்விக்கு தான். அது மட்டும் இல்லை, இது இன்னும் இதெல்லாம் சேர்த்திங்கன்னு வச்சுங்க, ஏன்னா பெண்களுக்கு இந்த உரிமை இது கொடுக்குறோம்ல, உரிமைத்தொகை புதுமை இல்லை புதுமை பெண்கள் கல்லூரி திட்டம் அதுக்கு வர்றது பயன்களுக்கு வர்றது அதெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் கூட வரும். இப்போ நீங்கள் அந்த கல்வியை நம்ம கொடுத்தோம், அது அது வந்து அடுத்து அவனுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய வேலையை வந்து அவன் தேடக்கூடிய ஒரு சூழல் வரும் சமூகத்தில் ஒரு மேலே வர்றதுக்கு. எப்படின்னா, நம்ம வேளாண் சமூகமாக இருக்கும்போது நிலம் ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லையா. வேளாண் சமூகத்தை விட்டுட்டு அடுத்தது தொழில் சமூகமாக மாறும் பொழுது அதுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வேணும், அது அடுத்த கட்டம். மூணாவது கட்டத்துக்கு வந்துட்டோம். மூணாவது கட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எல்லா சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய சேவைத்துறை இப்போ அதையும் தாண்டினா நாலேஜ் எக்கானமியாக போயிட்டுருக்கு, அறிவு சார்ந்த துறையாக போயிட்டுருக்கும்பொழுது நீங்கள் என்ன செய்யணுன்னா, அதுக்குண்டான ஆட்களை தயார் பண்ணணும். அப்போது இது எல்லாத்தையும் விட முக்கியமானது அது வந்துடும், நாலேஜ். இது நாலேஜ் அப்போ அதுக்குண்டான வேலைகளை செய்யணும்ல, நான் முதல்வர் மாதிரி இப்போ அது மாதிரி திட்டங்கள்லாம் வந்து இப்போ இதை பண்ணுறோம். அதே மாதிரி என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, பாலிடெக்னிக்கை வந்து ரொம்ப மாடர்னைஸ் பண்ணுறது, அப்டேட் ஆகிறது, இதை ஐடிஐ ஆக்கிறது. ஆமாம், அதெல்லாம் பண்ணோம்னா தான் என்ன செய்ய முடியும் கேட்டிங்கனாக்கா, தொழில்துறை சார்ந்த வேலை வகையில் கரெக்டான ஆட்கள் உடனே வர முடியும். அதே மாதிரி அறிவுத்துறை சார்ந்த வேலைகள் வரும்பொழுது இதுக்குண்டான ஆட்களை தயார் பண்ணி அனுப்பணும்னா இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாடலை வந்து இப்போ வந்து மற்ற மாநிலங்கள் எந்த அளவு புரிஞ்சிருக்கு? இப்போ தமிழ்நாட்டில் வரக்கூடிய சில திட்டங்களை மற்ற மாநிலங்கள் பின்பற்ற இங்கே வந்து பார்த்துட்டு போய் அது அந்த மாதிரிலாம் போய் பார்த்துலாம் காப்பி அடிக்க முடியாது. ஏன் காப்பி அடிக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பேப்பரில் போடுற திட்டங்கள் கிடையாது, அது திட்டம் போட்டிங்கன்னா செயல்படாது. ஏன் செயல்படாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் என்ன வேலை செய்திருக்கிறார்கள்னு பாருங்கள், அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ராசஸ். என்ன பொலிட்டிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீதி கட்சி தொடங்கி அதுக்கு பிறகு 100 வருஷம் நம்ம என்னென்னலாம் பற்றி பேசியிருக்கோம், என்னென்னலாம் செஞ்சுருக்கோம், அதுக்காக அதனுடைய செயல் வடிவம் தான் அந்த திட்டங்கள். நீங்கள் அதெல்லாம் பண்ணாமல் இந்த பேப்பர் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிங்கன்னா அது பேப்பராக தான் நிற்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து விபி சிங் வந்து என்ன பண்ணுறாரு, மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஆனால் இன்னை வரைக்கும் எப்படி இருக்குது,
பேப்பரில் தான் இருக்குது இல்லையா. ஐடியில் என்ன பண்ண முடியல உங்களால், ஐஐடியில் என்ன பண்ண முடியல இல்லையா, ப்ரொஃபஸர்ஸ் இல்லையா, எங்கே இருக்கு எனக்கு இப்போ இப்போ புள்ளி வருவான் புதுசாக வந்தது இல்லை. அப்போது என்ன அது சட்டம் இல்லையா, என்ன இல்லை கட்டமைப்பு இல்லை, இல்லை கட்ட ஆட்கள் கீழேருந்து அந்த இது வரணும். என்ன வரணும்னா அந்த அந்த பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அந்த பாலிடிக்ஸ் பில்ட் ஆகணும். அந்த மாதிரி பில்ட் ஆகிருக்கிறது எங்கே பில்ட் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் பில்ட் ஆகிருக்கு கேரளாவில், நம்பூரில். ஒரு காலத்தில் மைசூரில் நம்மளோட வேகமாக இருந்தாங்க. ஆமாம் அவங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து பெரியார் மாதிரி ஒருத்தர் இல்லை. எதுக்கு அது சஸ்டெயின் பண்ணுறதுக்கு, ஃபஸ்ட்டு அந்த இதை போட்டு வாங்குறாங்கல்ல விஸ்வேஸ்வரய்யர் சைன் பண்ணிட்டு போகிறாரு, இவங்களாம் வச்சுனா உருப்பிட மாட்டேங்கிறான்ட்டு அதோட நின்று போகுது ரைட்டா. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கனா, வெறும் வேலைவாய்ப்புகளுக்கு உண்டான போராட்டங்கள் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்க ஒழிய, பறந்துபட்ட அளவில் சமுதாயம் மேலே வர்றதுங்கிறது இருக்குல்ல, அதுக்கு உண்டான வேலைகள் வந்து அவங்க வேறு வழியில் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னாக்கா, அந்த லிங்காயத்ஸு அந்த இவங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்து அந்த மடங்கள் இருக்குல்ல அதன் வழியாக வச்சுக்கிட்டு, கல்வி சாலைகளை வச்சுக்கிட்டு அதன் வழியாக அவர் வேறு ஒரு பாதையில் ட்ராஜெக்டில் போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ட்ராஜெக்ட்ரி கம்ப்ளீட்டாக வேறு, நம்ம வந்து பவர் பொலிட்டிக்கல் பவரை வந்து இது பண்ணதுனால தொடர்ந்து இவர்கள் வந்து அதிலேயே போய் அதை போயிட்டுருக்காங்க. சமுதாய மாற்றம்ங்கிறது முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சி செயலில் இறங்கினீங்கன்னா தான் இதில் வந்து நிற்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த புண்ணு உள்ளே இருக்கும்போது நீ மேலே புணு இது கட்ட தடவுற மாதிரி, புணுவி தடவுறது புணுவி தடவை மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா, அது உள்ளது சரியாக ஆறாது ஆறாது மேலே தான் மேலோட்டமாக இருக்குமே தவிர அது வேலை செய்யாது. அதுக்கான ஆப்ரேஷனை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாடு பண்ணிடுச்சு, அது பண்ணியிருக்கோம். அது மாதிரி அது இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ அதனுடைய என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, அந்த பழைய அதிகார கட்டமைப்பு இருக்குல்ல அது அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பழைய அதிகார கட்டமைப்பை காலி பண்ணுறது, அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அது 1000 வருஷமாக கட்டமைக்கப்பட்டது. அதோட வந்து என்ன இருக்குது, ஜாதி சேர்ந்துருக்கு, அதோட மதம் சேர்ந்துருக்கு. நம்மளால இன்னும் முழுசாக செஞ்சு முடிக்க முடியல இல்லையா, நம்மளால இன்னும் முழுசாக செஞ்சு முடிச்சு முடிச்சோம் நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் அந்த கட்டமைப்பை வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா, பெருமளவு அதனுடைய பிடி இருக்குல்ல அதிகார பிடி, அதை தளர்த்திருக்கோம். அதனால தான் வந்து இன்றைக்கி என்ன செய்ய முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு குப்பனுக்கு இந்த தடவைட்டான்னாக்க அவன் ஜெயிக்கலாம் இல்லையா. இப்போ இந்த மாதிரி ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குல்ல, இந்த அமைப்பு வந்து ஓரளவு ஜனநாயகப்படுத்திருக்கு, இன்னும் முழுசாக ஜனநாயகப்படுத்தப்படல. இந்த ஓரளவு ஜனநாயகப்படுத்தப்பட்ட அமைப்புக்கே இந்த ரிசல்ட்டு, இது முழுசாக ஜனநாயகப்படுத்தப்பட்டதுன்னா இன்னும் எங்கே போவோம் நமக்கு தெரியாது. ஆனால் அதை நோக்கி பயணிச்சுட்டுருக்கோன்னு வச்சுங்க, அது வந்து கல்வியின் மூலமாக அது வந்து வேறு லெவல் கொண்டு போகலாங்கிறது ஒரு திட்டம். இப்போ அதனால தான் பெண்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்புகளை உருவாக்கணும், பெண்கள் இதில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது அதனுடைய ஒரு பகுதி தான் அது. இது போன்ற ஒரு திட்டத்தை நீங்கள் வந்து வட இந்தியாவில் போய் நீங்கள் செயல்படுத்தவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து பழைய நிலப்பிரபுத்துவ முறை இருக்குல்ல, அது விடுபடவே இல்லை. அந்த ஃபியூடல் சிஸ்டம் இன்னை வரைக்கும் அதில் விடுபடவே இல்லை. அது மாதிரி விடுபடாமல் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய முடியாதுன்னா, இந்த திட்டங்கள் எல்லாம் பேப்பரில் தான் இருக்குமே தவிர நீங்கள் செயல்படுத்த முடியாது. இன்றைய தங்க சேமிப்பு நாளை வாழ்வின் தித்திப்பு, வாருங்கள் சேமியுங்கள் ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். இனி சம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.